பிவி பக்தி டாக்ஸ் யூடியூப் சேனல் உங்கள் யாவரையும் அன்புடன் வரவேற்கிறது. ஒவ்வொரு யுகத்திலையும் ஒவ்வொரு பாதை அல்லது மார்க்கம் இறைவனை சென்று அடைவதற்கு. இப்போ சத்தியயுகம் எடுத்துக்கிட்டால், இந்த சத்தியயுகத்தில் கடைபிடிக்கப்பட்ட பாதை என்னென்னா, உண்மை, நேர்மை, தர்மம் என்று மக்கள் எடுத்து செல்லும்போது அவர்களுக்கு இறை வழிபாடு மன திருப்தியாக ஆகிறது. அதே சமயம் அவர்கள் இறைவனை சென்று அடைகிறார்கள். திரேதாயுகம், திரேதாயுகத்தில் எடுக்கும்பொழுது அப்போ வந்து தவ வலிமை, தபஸ் செய்யக்கூடிய அந்த ஒரு சிரத்தை, அந்த ஒரு வைராகியம் அதிகமாகிறது. துவாபர யுகத்தில் யங்ஜம், அதாவது வேள்விகள் செய்வது என்பது மிகவும் பிரசித்தி வாய்ந்தது இறை வழிபாடில். இப்போ நடக்கிறது கலியுகம். கலியுகத்தில் இந்த உண்மை தர்மம்ங்கிறது அவ்வளவா இல்லை. அடுத்தது தப்ப செய்கிற அளவுக்கு பொறுமை இல்லை. யங்ஜம் வேள்வி செய்வதற்கான அந்த ஒரு சிரத்தை, அந்த ஒரு வைராக்கியம் கிடையாது. அப்போ என்ன தான் செய்கிறது அப்படின்னாக்கா, இந்த கலியுகத்தில் தேவையானது ஒன்றே ஒன்று தான், இறை நாமம் சொன்னாலே போகும், அவ்வளோதான். யார் எந்த இறைவனை அவர்கள் மனதால் துதிக்கிறார்களோ அந்த இறைவனுடைய ஒரு நாமம். இப்போ வந்து முருகன்னாக்கா முருகா, அரோஹரா சொல்லிட்டு போகலாம். இல்லை பரமசிவன் மேலே ஒரு பக்தி இருந்தால் ஓம் நமச்சிவாய, இல்லைன்னா மகாவிஷ்ணு மேலே இருந்தாக்கா ஓம் நமோ நாராயணாய அப்படி சொல்லிட்டு போகலாம். இந்த இறைநாமம் சொன்னாலே போகிறோம், அவர்களுக்கு முக்தி உண்டு என்பது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டது. இப்போ இந்த இறைநாமம் பற்றிய ஒரு கதையை பார்க்கலாம். இது வந்து ராமாயணத்தில் வரக்கூடிய ஒரு துணை கதை என்று எடுத்துக்கலாம். என்ன அந்த துணை கதை என்று பார்த்தால், அந்த ராமாயணத்தின் இறுதியில் ஸ்ரீராமர் பட்டாபிஷேகம் நடக்கிறது. அந்த பட்டாபிஷேகத்திற்கு எல்லோரும் கூடியிருக்கிறார்கள் சபையில். அந்த சமயத்தில் ஒரு என்ன மரபுனாக்கா, எந்த ஒரு நிகழ்ச்சிக்கும், எந்த ஒரு புது நிகழ்ச்சிக்கும் வருபவர்களையும் வாங்க வாங்க சொல்லிட்டு வரவேற்கிறது அது ஒரு பண்பாடு. இன்றைக்கு நம்ம வந்து அதை கடைபிடிச்சு தான் இருக்கோம். எந்த ஒரு விழா நடந்தாலும் வருபவர்களையும் வாங்க சொல்லிட்டு நம்ம வரவேற்பது, கைகூப்பி அவர்களை வரவேற்பது ஒரு பண்பாடு. அதே மாதிரி பட்டாபிஷேகம், ஸ்ரீராமனுடைய பட்டாபிஷேகம் நடைபெற்றுகிறது. அந்த நடைபெறும் விழாவிற்கு வந்திருக்கும் எல்லோரையும் ஆஞ்சநேயர் ஒவ்வொருவராக சென்று அவர் கைகூப்பி வணங்குகிறார். அங்கே இருந்த நாரதர் ஒரு சின்ன நாரதர் கழகம் பண்ண அவர் நினைக்கிறார். ஒரு சின்ன கழகம் பண்ணுவோமே அப்படின்ட்டு என்ன பண்ணுறாரு, ஆஞ்சநேயர் கூப்பிட்டு நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னு, இது மாதிரி வரவங்களெல்லாம் வந்து வாங்க, நான் வணங்கி வரவேற்பு செய்துட்ருக்கேன் அப்படின்னாரு. ஒன்று பண்ணுங்கள், நீங்கள் எந்த சபையில் எல்லாரையும் பண்ண நீங்கள் வரவேற்பு கொடுங்க, ஆனால் அங்கே உட்காந்துருக்கார்ல ராஜகுரு யார், விஸ்வாமித்திரர், அவரை மட்டும் நீங்கள் வணங்க வேண்டாம் அப்படின்னு. இவருக்கு புரியல, அனுமனுக்கு, ஏன் அப்படின்னு. இல்லை அப்புறமா சொல்கிறேன், நீங்கள் இந்த விழா முடிக்கிட்டு அப்புறம் அதுக்கான கருத்தை சொல்கிறேன். அனுமனும் சரி, நாரத மேலே இருக்கக்கூடிய ஒரு பற்று, அந்த ஒரு மரியாதை, அந்த நிமித்தத்தில் அவர் சரி தலையாட்டுறார். அங்கே சபையில் இருந்தவங்கள ஒவ்வொரையும் அவர் வணங்கிக்கிட்டே வர்றாரு. விஸ்வாமித்திரக்கிட்ட வரும்போது மட்டும் அவர் வந்து அவரை பார்க்காதது போல் நழுவி போகிறார். விஸ்வாமித்திரர் பல முறை அதற்கு முயற்சி செய்கிறார், அனுமன் பார்ப்பானா என்று. ஆனால் அனுமன் அதை தட்டி கழித்து செல்கிறார். விஸ்வாமித்திரர் கோபம் வந்து விட்டு என்ன பண்ணார், உடனே அவர் எழுந்தார். அவருடைய ஆசனத்தை விட்டு எழுந்ததும் ஸ்ரீராமருக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா அந்த சபைக்கு ராஜகுரு யாருன்னா விஸ்வாமித்திரர், ஸ்ரீராமனுடைய குரு. அவர் உடனே ஸ்ரீராமர் வந்து என்ன குருவே கேட்டவுடனே விஸ்வாமித்திரர் சொன்னார், இந்த சபைக்கு யார் ராஜகுரு கேட்குறார். அப்போ அவர் சொல்கிற, நீங்கள் தான் குருவே அப்படின்னு சொல்கிறார். என்னை அவமதித்தால் என்ன செய்வாய் அப்படின்னு கேட்குறார். ஸ்ரீராமர் அமைதியாக, அதே சமயம் நிதானமாக, எனது குருவை, ராஜகுருவை யார் அவமதித்தாலும் அவர்களை நான் கொன்று விடுவேன் அப்படிங்கிறார். சரி, அப்படின்னா என்னை ஒருவன் இங்கே இந்த சமயத்தில் அவமதித்தான், அவனை நீ கொன்று விடுகின்றார். சற்றும் யோசிக்காமல் ஸ்ரீராமர் தனது வில்லை எடுத்தார், பிரம்மாஸ்திரத்தை அதில் நானில் ஏற்றினார். அப்போ கேட்குறார், குருவே நான் யாரை பார்த்து இந்த பிரம்மாஸ்திரம் விடணும் அப்படின்ட்டு. என்னை அவமதித்தது அனுமன், ஏனென்றால் அவன் என்னை வரவேற்கவில்லை, ஆகவே
அவன் இனி கொன்றுவிடுவான். ஸ்ரீராமர் சற்றும் யோசிக்கவில்லை. நானில் ஏற்றினார் பிரம்மாசிரத்தை, தொடுத்தார் அனுமன் மீது. அப்பொழுது சபையே ஸ்தம்பித்து விட்டது. ஏனென்றால் அனுமன் இன்னும் சில நொடிகளில் சாகப்போகிறான் என்று. அனுமன் என்ன செய்தார்? அவர் யோக நித்திரையில் அமர்ந்தார், கண்ணை மூடிக்கொண்டார். பிரம்மாஸ்திரம் வந்தது. அவர் அருகில் வந்து அவரை கொல்ல வேண்டும் சமயத்தில் அந்த பிரம்மாஸ்திரம் நின்றுவிட்டது, அதன் முனை மழுங்கிவிட்டது. எல்லோருக்கும் ஆச்சரியம், எப்படி இது நடந்தது அப்படின்ட்டு. அப்போ விஸ்வாமித்திரர் கொஞ்சம் உன்னிப்பாக பார்க்குறார் அனுமனை. அந்த இடைவேளையில் ஸ்ரீராமர் என்ன பண்ணார், சரி பிரம்மாஸ்திர வேலை செய்யலை சொல்லிட்டு என்ன பண்ணார், அதுக்கு அடுத்த அஸ்திரம், அதை விட மிகவும் சக்தி வாய்ந்தது பிரம்மசீர்ஷ அஸ்திரம், அதை எடுத்து நானில் ஏற்ற போகிறார். அந்த சமயத்தில் விஸ்வாமித்திரர் தடுத்து விட்டார், ஸ்ரீராமா செய்யாதே அப்படின்ட்டு. ஸ்ரீராமருக்கு ஒன்றும் புரியாது, ஏன் நிறுத்துறீங்க அப்படின்ட்டு. ஏனென்றால் அவன் அனுமன் இப்பொழுது யோக நித்திரையில் அமர்ந்து கொண்டு சொல்வது என்ன, உன்னுடைய நாமம் ராமா 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 ராமான்னு சொல்லி கொண்டிருக்கிறார், அந்த ராமநாமம் எந்த அஸ்திரத்தையும் தடுத்துவிடும், ஆகவே நீ பிரயோகப்படுத்தாதே என்று. அப்போ நாரதர் வருகிறார் ஸ்ரீராமர்கிட்ட, தலைவணங்கி இதை நான் நிரூபிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இந்த ஒரு சிறு கலகத்தை உண்டாக்கினேன் என்று நாரதர் கூறுகிறார். ஆக நாம் இறைவனின் நாமத்தை அமர்ந்து பல நிமிடங்கள் கண்மூடி தியானித்து சொன்னாலே போரும், நமக்கு கிடைப்பது முக்தி. ஆகவே இறை நாமம், அது ஓம் நமச்சிவாய என்று இருக்கலாம், அல்லது ஓம் நமோ நாராயணாய என்று இருக்கலாம், அல்லது அரோகரா என்று இருக்கலாம், அல்லது ராமா ராமா என்று இருக்கலாம், அல்லது கிருஷ்ணா கிருஷ்ணா என்னும் இருக்கலாம். ஆகவே இறைநாமம் சொல்லி நாம் அந்த முக்தியை பெறுவதற்கு முயற்சி செய்வோம். மேற்கொண்டு பார்ப்போம். வணக்கம்.